தீர்க்கதரிசி கலீல் ஜிப்ரான் அவர்களின் த ப்ரொஃபட் என்ற நூலின் தமிழாக்கம். தமிழாக்கமும் குரலும் சுப்பிரமணிய செல்வா. அத்தியாயம் 26. சமயம் பற்றி. ஒரு வயதான சமயகுரு சமயத்தை பற்றி கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். தீர்க்கதரிசி பேசினார். நான் இன்று இதுவரை வேறு எதை பற்றியாவது பேசினேனா? சமயம் என்பது எல்லா சிந்தனைகளும் எல்லா செயல்களும் அன்றி வேறென்ன? அது செயலாகவும் சிந்தனையாகவும் இல்லாத போது, கைகள் கற்களை உடைக்கும் போதும், தரையில் நெய்யும் போதும், ஆன்மாவில் என்றும் துளிர்க்கும் அதிசயமும் ஆச்சரியமும் என்றோ? தனது பக்தியை தனது செயல்களிலிருந்தும், தனது நம்பிக்கையை தனது தொழில்களிலிருந்தும் யாரால் பிரிக்க முடியும்? யாரால் தனது நேரத்தை இது கடவுளுக்கென்றும், இது எனக்கென்றும், இது எனது ஆன்மாவுக்கென்றும், இது எனது உடலுக்கென்றும் பிரிக்க முடியும்? உங்களுடைய அனைத்து நேரங்களும் ஒரு சுயத்திலிருந்து இன்னொரு சுயத்தை நோக்கி வான்வெளியை ஊடறுத்து சிறகடிக்கும் இறக்கைகளே. ஒழுக்கத்தையே தனது ஆடையாக அணிந்தவனுக்கு வேறு ஆடைகள் எதுவும் அவசியமில்லை. வேகமாக வீசும் காற்றும் சுட்டெரிக்கும் சூரியனும் அவனுடைய தோள்களை துளையிடுவதில்லை. தனது நடத்தையை நெறிமுறைகளை கொண்டு வரையறுப்பவன் தனது கானப்பறவையை கூண்டில் அடைக்கிறான். சுதந்திர கீதம் கூண்டிலிருந்து கிளம்புவதில்லை. வழிபாடு என்பது திறந்து பின்பு மூடப்படும் ஜன்னல் என்று கொண்டவர்கள், விடியலிலிருந்து விடியல் வரை திறந்திருக்கும் ஜன்னல்களை கொண்ட தங்களுடைய ஆன்மாவின் இல்லத்துக்குள் இன்னும் நுழையாதவர்கள். உங்களுடைய அன்றாட வாழ்க்கை என்பதே உங்களுடைய ஆலயமும் சமயமும் ஆகும். நீங்கள் அதனுள் நுழையும் போதெல்லாம் உங்களுடைய அனைத்தையும் எடுத்துச் செல்லுங்கள். உங்களுடைய கலப்பை, பலகை, சுத்தி, வீணை என அனைத்தையும் எடுத்துச் செல்லுங்கள். உங்களுடைய தேவைக்காக உருவாக்கியவற்றையும், உங்களுடைய மகிழ்ச்சிக்காக உருவாக்கியவற்றையும் எடுத்துச் செல்லுங்கள். ஏனெனில் உங்களுடைய பரவசத்தில் உங்களால் உங்களுடைய சாதனைகளை விட உயர்ந்து விடவோ, உங்களுடைய தோல்விகளை விட தாழ்ந்து விடவோ முடியாது. அத்தோடு உங்களோடு அனைத்து மனிதர்களையும் அழைத்துச் செல்லுங்கள். ஏனெனில் வழிபடும்போது உங்களால் அவர்களுடைய நம்பிக்கையை விட உயர்ந்து விடவோ, அவர்களுடைய அவநம்பிக்கையை விட தாழ்ந்து விடவோ முடியாது. நீங்கள் கடவுளை அறிய விரும்பினால் புதிர்களை தீர்ப்பவராக இருக்காதீர்கள். அதற்கு பதிலாக உங்களை கூர்ந்து நோக்குங்கள். கடவுள் உங்களுடைய குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருப்பதை காண்பீர்கள். வான்வெளியை நோக்குங்கள். அவர் மின்னும் மின்னலில் விரித்த தனது கரங்களுடன் மேகங்கள் மீது நடமாடுவதையும், பெய்யும் மழையினோடு கீழே இறங்கி வருவதையும் காண்பீர்கள். அவர் மலர்களில் புன்னகைப்பதையும், பின்பு எழுந்து மரங்களிலிருந்து தனது கைகளை அசைப்பதையும் காண்பீர்கள். அல்மித்ரா மீண்டும் பேசினாள். மரணத்தை பற்றி கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டாள். மரணத்தை பற்றி தீர்க்கதரிசி கூறியவற்றை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். என்றும் அன்புடன் உங்கள் சுப்பிரமணிய செல்வா.